அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரல, நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வர்றப்போ வரட்டும், ஓகேங்களா? ஸோ எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அது வர்றப்போ வரட்டும், பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மேக்ஸுக்கான கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டு தான் இருக்க போகுது, ரெகுலராக ஆஃப்லைன்லேயாகட்டும் ஆன்லைன்லேயாகட்டும். அது இல்லாமல் யூடியூப்பில் வீடியோஸும் வரப்போகுது, ஷார்ட்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே கண்டினியூஸாக வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஒரு குட்டி கான்செப்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்க்கான அளவியலில் 2D இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம எப்படி சார் போடுறது? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. இப்போ மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் டாப்பராக இருந்தாலும் கூட எக்ஸாம் ஹாலில் போயிட்டு 4A² வருமா இல்லை 4A வருமா அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும், வேறு வழியே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டயக்ராம், இப்போது சதுரம், இன்றைக்கான கிளாஸில் சதுரம், சதுரத்தோட ஃபார்முலா, சதுரத்தோட பரப்பளவோட ஃபார்முலா, சுற்றளவோட ஃபார்முலா, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அது டைப் வைஸா, ஸோ என்னென்ன டைப் என்னென்ன கேட்டகரியில் அதெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த செஷனில் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவோ முழுமையாக பாருங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ, அதையுமே பார்த்துக்கோங்க. நம்ம ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் டு த கொஸ்டின்ஸ் நம்ம போயிடுவோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் செவ்வகம், அப்புறம் வட்டம், அரைவட்டம், அதுக்கப்புறம் மூவ் ஆன் டு த 2D 3D நம்ம போயிடுவோம், ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, அதுதான், வேறு வழியே கிடையாது. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ வரட்டும், ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ப்ராசஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருங்க, ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படிங்கிறத தாண்டி அது வரப்போகுதுங்கிறது நம்ம எக்ஸாம் நிறையா நியூஸ் பேப்பரில் நமக்கு வந்திருக்கு. பட் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது, அது 10,000 வேகன்சியோ 15,000 வேகன்சியோ, நமக்கு தேவை ஒரு வேகன்சி, அது நமக்கு தேவைன்னா நம்ம எல்லாரும் பண்ற தப்ப நம்ம பண்ணக்கூடாதுன்னா நம்ம கன்சிஸ்டண்டா படிக்கணும், அதுதான் கான்சன்ட்ரேட்ல ஸ்டடீஸ்ல நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சதுரம், இன்னைக்கான கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சதுரம் பார்க்க போறோம். சதுரத்துல சில சம்ஸ் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சதுரம் ஸ்கொயர்னா என்ன அப்படிங்கிறது பேசிக்கான ஃபார்முலா. சதுரம்னா சமமா இருக்கும் எல்லா பக்கமுமே, அதோட கோணம் ஆங்கிள் 90° ஆகும், அதை ஸ்பிட் பண்ணோம்னா 45-45 இருக்கும். ஸோ நடுவுல இப்படி டயகனலா இருக்கிறதா பாத்தீங்கன்னா மூலைவிட்டம் டயகனல் சொல்லுவாங்க. ஸோ சதுரம் சமபக்கம் சமகோணம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 4 கோணங்களோட கூடுதல் 360. அப்போ ஒரு கோணத்தோட ஒரு கோணம் எவ்வளவு? 90°. இது எல்லாருக்குமே தெரியும். பட் ப்ராப்பர்ட்டிஸில் கேட்டாங்கன்னா, கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பண்புகளில் எது சதுரத்தின் பண்புகள் கிடையாது, எதிர் சதுரத்தின் பண்புகளில் சரியானது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, பரப்பளவு ஏரியா A² எல்லாருக்கும் தெரியும். சுற்றளவு பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க, 4A தெரியும். டயக்னல் ரொம்ப முக்கியம், டயக்னல்ங்கிறது மூலைவிட்டம். ஒரு சதுரத்தில் மிக நீளமான ஒரு நீளமான கோடு எங்க வரையப்படும்னா ஒரு சதுரத்தோட டயக்னல்ல மூலைவிட்டம் தான் மிக நீளமான கோடா இருக்கும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க, ஓகேலா? ஸோ இது ஏவா இருந்ததுன்னா இது வந்து √A √2 × A. √2 மதிப்பு என்னன்னு தெரியணும். √2 1.414 அப்படிங்கிறது, அதுவே √3 அப்படிங்கிறது 1.732, கிளியரா? ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம எப்படி டைப் வைஸ் ஒரு 4-5 டைப் இருக்கும், அதெல்லாமே டக்கு டக்குன்னு நம்ம பார்த்துருவோம், கிளியரா? ஸோ பாருங்க, இது வந்து டைப் 1 வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்க, பேசிக்காக ஏ கொடுத்துட்டு A² கேட்கலாம், அல்லது A² கொடுத்துட்டு ஏ கேட்கலாம், அல்லது ஏ கொடுத்துட்டு டயக்னல் √2A கேட்கலாம், அல்லது √2A கொடுத்துட்டு ஏ கேட்கலாம், அல்லது √2A கொடுத்து டயக்னல் கொடுத்துட்டு A² கேட்கலாம், அல்லது A² கொடுத்துட்டு √2A டயக்னல் கேட்கலாம். அவ்வளோதான் சிம்பிள், இதுதான் டைப் 1, இதுதான் டைப் 1, ஓகேங்களா? ஸோ பெரிமீட்டர் கேட்கலாம், ஏ கொடுத்துட்டு பெரிமீட்டர் 4A கேட்கலாம், இல்லை 4A கொடுத்துட்டு பரப்பளவு கேட்கலாம், அல்லது மூலைவிட்டம் கேட்கலாம். ஸோ இந்த தான், ஸோ இதுதான் டைப் 1 வச்சுக்கோங்க. இதுதான் சதுரத்தில் டைப் 1. டைப் வைஸாக தான் நான் சொல்லியிருக்கேன் சதுரத்தில் என்னென்ன வருங்கிறத நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, 882 cm² பரப்பாக கொண்ட ஒரு சதுரத்தின் மூலைவிட்டத்தின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சதுரம் இருக்குது அப்படின்னா நான் டக்குன்னு நான் வரைஞ்சிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஒரு சதுரத்தோட பரப்பளவு எவ்வளவு சார்? A². A² எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 882 சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? மூலைவிட்டம் கேட்குறாங்க. டயக்னல், டயக்னலோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டால் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், 2√2 × A. நமக்கு A² தெரியும், A தெரிஞ்சதுன்னா அது கூட √2 மல்டிபிள் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போ A கண்டுபிடிக்கும்னா A² நான் A × A போடலாம். இந்த 882 441 × 2 பிரிக்கலாமா?
பிரிக்கலாம், அந்த நான் அபியூஸாக பிரிக்கலாம். இது 441ங்கிறது 21 × 21, கிளியரா? 21 ஸ்கொயர் தான் 441. அப்போ ஏ இன்ட்டு ஏன்னு பிரிக்கலாம், எனக்கு ஏ தான் வேணும். அப்போ மறுபடியும் இந்த ரூ 2வை நான் எப்படி பிரிக்கலாம்னா √2 × √2 பிரிக்கலாம். பேசிக்காக நான் ஸ்பிட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் ஸ்பிட் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இங்கே பெரிய விஷயம் பண்ண கிடையாது. அப்போ பாருங்கள், ஸோ இங்கே ஒரு ஏக்கு இங்கே ஒரு 21 எடுத்துகிட்டேன், ஒரு √2 எடுத்துகிட்டேன். அப்போ ஏ ஈக்குவல்ட்டு எவ்வளோ? ஏ ஈக்குவல்ட்டு 21 √2. சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன மூளை விட்டம் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் √2 மல்டிபிள் பண்ணிப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் √2 மல்டிபிள் பண்ணிப்போம், இந்த பக்கம் √2 மல்டிபிள் பண்ணிப்போம். அப்போ டயக்னல் கிடச்சிருச்சா? அப்போ 21 × √2 × √2 ரெண்டு, 21 × 2 42. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஸோ ஈஸி தான். இங்கே என்ன நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 882 எனக்கு எப்படி காரணிப்படுத்தணும், எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், எப்படி ஸ்பிட்டப் பண்ணணுங்கிறது தெரியாது. நம்ம ஈஸியான க்வெஸ்சன்ஸ், ஈஸியான ஈவன் நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸுமே அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் தப்பு பண்ணுவோம். அப்போது நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் இது என்னையா சதவீதத்தில் இது ஒரு க்வெஸ்சனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம், இதுதான் டைப் ஒன்று நானா எடுத்துக்கிட்டது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஏ கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் கேட்பாங்க, இல்லை √2 எடுத்துட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைப் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மாடல் பார்ப்போம், ஓகேங்களா? ஒரு சதுரத்தோட மூளை விட்டம், மூளை விட்டத்தோட ஃபார்முலானது √2 × a ஈக்குவல்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20 cm சொல்லிட்டாங்க, கிளியரா? ஸோ அப்போ அதோட சுற்றளவு கேட்குறாங்க, சுற்றளவுன ஃபார்முலானது 4a. எனக்கு இதில் ஏ தெரியணும். அப்போ ஏ ஈக்குவல் டு 20, இந்த √2 கீழே வந்துச்சுன்னா கீழே பகுதியில் வந்து, கிளியரா? அப்போ ஏ ஈக்குவல் டு 20 × √2. அப்போ 4a வேணும்னா 4 × a வேல்யூ என்ன? 20 / √2. இங்கே √2 பகுதியில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, பட் பகுதியில் கொடுக்க கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த நம்ம 2 × 2 பிரிக்கலாம், இன்ட்டு இந்த 4 × 2 பிரிக்கலாம், இன்ட்டு 20 / √2 பிரிக்கலாம், கிளியரா? ஸோ அப்படி பிரிக்கலாமா? மறுபடியும் நம்ம இதை இன்னும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், இந்த 2வை √2 × √2 பிரிக்கலாம், இந்த 2 அப்படியே வந்துட போகுது. அப்போது என்ன வரும்? 2 × √2 × √2 அதுக்கப்புறமா 20 × 20 / √2 20 / √2. இந்த √2 இந்த √2 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 × 20 = 40 √2. இந்த √2 இங்கே இருக்க போகுது. அப்போ 40 √2 cm. ஆப்ஷன் சி சரியானது. இப்போ கமெண்ட்டில் பண்ணுங்கள், இதோட ஏரியா, இந்த சதுரத்தோட ஏரியாவோட ஃபார்முலா, ஏரியா என்னவாக இருக்கும் இந்த சதுரத்தோட, ஓகேலா? ஸோ நம்ம ஏங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இதை வச்சு ஏ ஸ்கொயர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கிளியரா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் போயிடுவோம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், டைப் 2, ரொம்ப முக்கியமானது. டைப் 2 என்ன சார் இதில் அப்படின்னா, ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து மெத்தட் 1லையும் போடலாம், மெத்தட் 2லையும் போடலாம். நம்ம ஈஸியான மெத்தட் எது? ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம், இல்லை அஸ் யூஷுவல் வேறு இன்னும் நிறைய சம்முக்கு பார்த்தீங்கன்னா, வேறு வேறு சம்முக்கு இப்போ கன அளவுலலாம் போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு ரேஷியோ மெத்தடில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரெண்டு மெத்தட்லையுமே நான் சொல்லிடுறேன், முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் கிளாஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் மட்டும் தனியாக உங்களுக்கு இருக்கும், வீடியோ கிளாஸ் டெஸ்ட் பேச்சஸாக இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் மென்சுரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோஸ் இருக்கும், ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வீடியோ இருக்கும். சலிக்காமல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். உங்களுக்கு க்வெஸ்சன்ஸே கிட்டத்தட்ட ஒரு 100+ க்வெஸ்சன்ஸ் வந்து மென்சுரேஷன்லேயே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிவிடுவோம். நானாகட்டும் விஜயன் சார் ஆகட்டும் பேரலாக ரெண்டு பேரும் சேர்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100+ வீடியோஸ் பக்கம் இருக்கும், டெஸ்ட்ஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மேக்ஸில் மட்டும் நான் வீக்ஸாக சூப்பராக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மட்டும், நீங்கள் இந்த மேக்ஸ் வீடியோஸ் மட்டும் அதிகமான ஆப்பில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் இருக்கும். நான் மேக்ஸில் வீக் ஜிஎஸ் சூப்பராக படிக்கிறேன் அப்படின்னா மேக்ஸ் மட்டும் எனக்கு வீக் 25 மார்க் நான் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். நீங்கள் ஜிஎஸ் கூட மனப்பாடம் பண்ணிடலாம், ஆனால் மேக்ஸு கான்செப்ட் தெரிஞ்சாலும் ப்ராக்டிஸ் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு வேறு வழியே, அது ஒன்று தான் வே, வேறு எந்த வேவும் கிடையாது சக்ஸஸ்க்கு, அதுவும் மேக்ஸ் பொறுத்த மட்டும். ஸோ பார்த்துக்கோங்க, டைப் 2 என்ன பார்த்தா சொல்கிறாங்க, ஒரு சதுரத்தோட பக்கம் 20% அதிகரித்தால் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்க. இப்போ சக்சஸிவாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, a + b + a × b / 100 அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஃபார்முலா இருக்குது, ஓகேங்களா? சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டு இல்லை சக்சஸிவ் இன்க்ரீஸ் ஆகுது, இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் யூஸ் ஆகும், இல்லை இங்கேயும் யூஸ் ஆகும், எங்கேனாலும் பர்சன்டேஜ்லையும் யூஸ் ஆகும், நிறைய இடங்கள். இது டைப் 2 வச்சுக்கோங்களேன். இப்போது 20% ஒரு பக்கத்தோட பக்கம் வந்து 20% அதிகரிக்குதுன்னா அப்போ பக்கம்ங்கிறது ரெண்டு பக்கம், அதாவது ஸ்கொயர்னு சொல்லுவோமா, அப்போ 20 + b 20 தான், எல்லா பக்கமும் 20, ஏங்கிறது என்னது மறுபடியும் 20,
இன்ட்டு 20 டிவைடட் பை 100. இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ, ஓர் ஈரெண்டா 4, 20 ப்ளஸ் 20 40, ப்ளஸ் 2 ப்ள 2 பெருக்கல் 2 4 ஈக்குவல் டு 44% இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் சி டி சரியான ஆன்சர். இது மெத்தட் நம்பர் 1. இது சக்சசிவ் டிஸ்கவுண்ட் சொல்லாட்ட சக்சசிவ் ரேட்டுக்கு வந்து இது வந்து இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி டிவைட் பை 2, இது வந்து மெத்தட் நம்பர் 1. டைப் 2ல மெத்தட் நம்பர் 1 இவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதுதான் நான் ஃபுல்லாக இப்போ 2016ல் இருந்து 2023 வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற சதுரத்தில், பர்டிகுலராக சதுரத்தில், அதுவும் 2D என்னென்ன டைப்போ அதை தான் நான் ஸ்பிட் பண்ணி கொண்டு இருக்கேன். அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு கேட்டகரைஸ் பண்ணல, இதுதான் ஒரு ஐடியா கிடச்சிரு உங்களுக்கு, கிளியரா? ஸோ பாருங்கள், இன்னொரு மெத்தட் நம்பர் 2 அப்படின்னு போடும்போது என்ன சார் அப்படின்னா, இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சம்ஸ் போடலாம், இது கனளவுக்கு போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ 20% இன்க்ரீஸ் ஆகுதா, நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், 20% அப்படிங்கிறத நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூவில் போடும்போது 1/5 போடலாம். 20% 20/100 போடுவோம். ஓவர் 20 5 20 100, 1/5 போடலாம். 5 to 1 இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பக்கத்தின் அளவு அப்படிங்கும்போது ஏ இங்கே ஒரு ஏ, ஓகேலா? ஸோ 5 to 1 இன்க்ரீஸ் ஆகுது, 5 to 1 இன்க்ரீஸ் ஆகி 6 மாறுது, 5 to 1 இன்க்ரீஸ் ஆகி 6 மாறுது. அப்போ இதை பெருக்கணும், 5 × 5 = 25, 6 × 6 பெருக்கணும்னா 6 × 6 = 36, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ஒரு மெத்தட், இது ஒரிஜினல், இது ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரீ மெத்தடில் போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ஈஸியாக புரியும், நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது புரியும், ஓகேங்களா? இந்த மெத்தட்லையும் போடலாம், இந்த மெத்தட்லையும் போடலாம். அப்போ 25 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 36 × 11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு 25. 25 டிவைடட் பை 100%, சதவீதத்தில் தான் கேட்குறாங்க, 100%. ஓர் 25 4 25 100, 11 × 4 44% அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரியும் போடலாம். அப்போது மெத்தட் நம்பர் 1, மெத்தட் நம்பர் 2, இது ஃபார்முலாவில் போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா இங்கே இப்படி போடுறனாலும் போட்டுக்கலாம். இங்கே ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவே பார்த்தீங்கன்னா செவ்வகத்துக்கு நீளம் அதிகரிக்குது, அகலம் குறையுது அப்படின்னா குறையுதுங்கிற இடத்துல இங்கே மைனஸில் போடணும். இங்கே குறையுதுங்கிற இடத்துல இங்கே ப்ளஸ், இங்கேருந்து இங்கே ப்ளஸ் 1 பண்ணுமா, அப்போ -1 பண்ணோம்னா இங்கே 4 வந்துடும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு 20% அதிகரிக்குது, 20% குறையுதுன்னா இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவில் போடுவோம். 25 1/4, 4 to 1 இன்க்ரீஸ் ஆகுது இல்லை 1 குறையுது. இதுதான் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். நமக்கு டக்குன்னு ஒரு வீடியோவில் சொல்லி புரிய வச்சிட முடியுமாங்கிறது தெரியாது, கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கிளியரா? அடுத்த கொஸ்டின் போமா, புரியலன்னா திருப்பி பாருங்க, கண்டிப்பாக புரியும், ஓகேங்களா? இதுதான் டைப் நம்பர் 2. அதே மாதிரி டைப் நம்பர் 2லேயே பார்த்தீங்கன்னா இதுவும் பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிறது இதையுமே பாருங்களேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 69% இன்க்ரீஸ் ஆகுது, 69% அதிகரிக்கப்படுதுன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, இது டைப் 2லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேட்டகரி, முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, பக்கத்தோட அளவு கொடுத்துட்டு மொத்தமாக எவ்வளவு பரப்பளவு அதிகரிக்குது, எத்தனை சதவீதம் அதிகரிக்குன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதன் பரப்பளவு 69% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்போ பக்கத்தினோட அதிகரிப்பு எத்தனை சதவீதமாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்களேன், அப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 69% வருமா, நமக்கு 44% கிடைச்சது, இங்கே 69%. அப்போது நீங்கள் வேல்யூ புட் மெத்தடில் போட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எடுத்து போடலாம், டைரெக்டாக நீங்கள் 30 எடுத்து பாருங்கள், ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் மெத்தட் நம்பர் 2ல போட்டிங்கன்னா 10 13 போடுவீங்க, 10 10 100, 13 13 169, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 69% இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான் சிம்பிள், 69% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ 10 to 13 மாறினா ப்ளஸ் 3 இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ப்ளஸ் 3 வித் ரெஸ்பெக்ட் டு கீழே 10 வரும், இன்ட்டு 100%. அப்போ இதை அடிக்கலாம், இதை அடிக்கலாம், 10 × 3 = 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். நீங்கள் மெத்தட் நம்பர் 2ல போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், மெத்தட் நம்பர் 2ல போடும்போது ஈஸியாக புரியும், பட் இங்கே ஃபார்முலாவில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான், உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன், ஓகேங்களா? அப்போ நீங்கள் வேல்யூ புட் மெத்தடில் போட்டு பாருங்கள், ஏக்கு 30 போடுறேன், 30 + b = 30% ப்ளஸ் 3 + 30 × 30 டிவைடட் பை 100. இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ, 9 9 + 30 + 30 = 60 ஈக்குவல் டு 69, அவ்வளோதான், முடிச்சு போச்சு. அப்போ நீங்கள் வேல்யூ புட் மெத்தடில் போட்டால் வரும், இல்லை சார் அப்படி இல்லைன்னா நீங்கள் மெத்தட் நம்பர் 2ல போட்டால் வரும். எப்படி சார், 10 13 போட்டிங்கன்னா 10 ஸ்கொயர் பண்ணால் 100,
13 ஸ்கொயர் பண்ணா 169. ரொம்ப முக்கியமானது 69% இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ அந்த ஸ்கொயர் கியூபோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டின்லாம் நிறைய பேர் விட்டு வந்துடுவோம், ஆனால் நம்ம யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் ஆவாங்க. இதெல்லாமே 2D கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இது டைப் 2. கிளியரா? ஸோ புரியும் நான் நினைக்கிறேன். கிளியரா? அடுத்த டைப் போயிடுவோமா? அடுத்த டைப் பாருங்க, டைப் 3. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னன்னா, ஒரு டைப்ல இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். கிரி ஒரு 10-15 கொஸ்டின் இருக்குன்னா 10-15 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் ஒரு கேட்டகரியா பிரிக்கலாம்ப்பா அப்படின்னு டைப் வைஸ் நான் கொண்டு வந்திருக்கேன்னா, அந்த மாதிரி சம்சம் நீங்க தேடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி வெப்சைட்ல தேடி பார்த்தா கிடைக்கும். இல்லைன்னா நிறைய வெப்சைட்ல நிறைய யூடியூப்ல போடுவாங்க, அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கன்னாலும் சரி நீங்க படிக்கணும் ஆக மொத்தம், அது பார்த்துக்கோங்க. கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்க. டைப் 3. டைப் 3ல என்ன சொல்கிறாங்க, ஒரு ரேஷியோ மெத்தடில் கேட்கலாம். டைப் 3ல ரேஷியோ மெத்தடில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சதுரத்தின் பரப்பிற்கும் அதனுடைய மூளை விட்டம் வழியாக வரைபடும் சதுரத்தின் பரப்பிற்கும் உள்ள விகிதம் என்னது? சூப்பரான கொஷின். இந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஒரு சதுரம் இருக்குது, ஒரு சதுரம் இருக்கு. இந்த சதுரத்தோட இந்த சதுரம் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த சதுரம் ஏ. இந்த சதுரத்தோட பரப்பிற்கும், இந்த சதுரத்தோட பரப்பு அப்படிங்கும் போது ஏ ஸ்கொயர், அதுதானே? ஒரு ஏங்கிற பக்க அளவு கொண்ட ஒரு சதுரத்தோட பரப்பளவு ஏ ஸ்கொயர். கிளியரா? ஸோ இப்போ நான் ஏ ஸ்கொயர்னு போட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அதனுடைய மூளை விட்டம் டயகனல்ல, அதோட மூளை விட்டத்துல நான் வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கலர் மூளை விட்டத்துல நான் வரைகிறேன், இதுதான் மூளை விட்டம். இந்த மூளை விட்டம் வழியாக வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவுக்கு இந்த மூளை விட்டத்தோட பரப்பளவு, இந்த மூளை விட்டத்தோட பரப்பளவு, அதாவது இந்த மூளை விட்டத்தோட வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவுக்கு. அப்போ இது ஒரு பக்கம். ஸோ இப்படி வரைகிறாங்க, சொல்றது புரியும் நான் நினைக்கிறேன். இப்படி வரைகிறாங்க, இது ஒரு பக்கம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு நிமிஷம், சதுரம் மாறி வரல. இப்படி வரைகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சதுரம் மாதிரி. இது எவ்வளவு? 2√2 × a சொல்லுவாங்களா? அப்போ இதுவும் √2 × a சொல்லுவாங்களா? இதுவும் √2 × a சொல்லுவாங்களா? இதுவும் √2 × a சொல்லுவாங்களா? ஏன்னா இது இந்த பக்க இந்த சதுரத்துக்கு இது மூளை விட்டோம், பட் இன்னொரு சதுரத்துக்கு இதுதான் பக்கம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பக்கம்ங்கிறது எல்லா பக்கமும் சமமாக தானே இருக்கும். சதுரத்தோட பக்க அளவு எல்லா இந்த கிரீன் கலர்ல இருக்க சதுரத்துக்கு பக்க அளவு √2a. ஆனா இந்த ரெட் கலர்ல இருக்கிற டயகனலுக்கு இதுதான் டயகனல், √2 × a அப்படிங்கிறது. அப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு பரப்பளவுனது ஏ ஸ்கொயர். அப்போ இந்த கிரீன் கலர்ல இருக்கிற சதுரத்தோட பரப்பளவுக்கு என்ன வரும்? பரப்பளவுக்கு நம்ம எப்படி ஏவை ஏ ஸ்கொயர் போட்டோமோ அது மாதிரி பக்க அளவை √2a ஸ்கொயர்டுன்னு நம்ம போடுவோமா? இங்க பக்களவு தான் நம்ம ஏவை ஏ ஸ்கொயர் போட்டோம். அப்ப இந்த கிரீன் கலர் இருக்க சதுரத்துக்கு பக்களவு என்னவா இருக்கும்? பக்களவு √2 × a. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணுமா? ஏவை ஸ்கொயர் பண்ண மாதிரி இதை இந்த வேரியபிளை ஸ்கொயர் பண்ணும், இந்த வேரியபிளை ஸ்கொயர் பண்ணும். அப்போ ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா √2 ஸ்கொயர் பண்ணனா 2, √2 × √2 2, ஏவை ஸ்கொயர் பண்ணனா ஏ ஸ்கொயர், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் அடிச்சிடலாம். அப்போ இந்த பக்கம் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். 1 × 2 2. அப்போ இதோட விகிதம் என்னது? 1:2. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டியா, சீரியஸாகவே ஒர்த்தாக இருக்கும். மேக்ஸிமம் இது ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சதுரத்தின் பரப்பளவுக்கும் அதன் மூளை விட்டத்தின் வழியாக வரையப்படும் இன்னொரு சதுரம், மற்றொரு சதுரம் அப்படின்னு போட்டாதான் நமக்கு புரியும். மற்றொரு சதுரத்தின் பரப்பளவிற்கு உள்ள விகிதம். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்போ √2 போடும்போது நமக்கு இந்த வேரியபிள் கிடைக்கும். அதை ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா இந்த சம ஈஸியா தட்டி தூக்கிட்டு போயிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம நிறைய பேர் நடத்துவங்களா நடத்ததா, பட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கஷ்டமா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? எல்லாரும் அந்த 20 போராட மாட்டோம், அந்த 23, 22 தான் போராடுவோம். 20 கொஸ்டினை போட்டு அந்த 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் போடுறவங்க தான் உள்ளே போவாங்க. எல்லா கிளாஸ்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிளியரா? ஸோ இதுதான் டைப் 3. ஓகேங்களா? ஸோ நானா டைப் 3 டைப் 1 நானா பிரிச்சிருக்கேன், பட் இதெல்லாம் ஒரு 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 கிளாசிஃபிகேஷன் நான் பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கம் 4 cm அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு 60 cm² அதிகரிக்கிறது எனில் அந்த சதுரத்தின் பக்க அளவு என்ன? முன்னாடி ஒரிஜினலாக என்ன பக்க அளவு இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள்
இதென்ன பண்ணலாம்னா ஒடுமேல் நீங்க வேல்யூ புட் மெத்தட்ல போட்டு பார்க்கலாம். இது எல்லாமே பக்க அளவு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏவா நான் வேல்யூ புட் மெத்தட்ல போட போறேன். சோ இது ஏனா ஏவை ஸ்கொயர் பண்ண 12 ஸ்கொயர் பண்ணா 144, இது கூட 4 கூடுச்சுன்னா 16, 100 அதாவது 14 பிளஸ் 12 பிளஸ் 4 16, 16 ஸ்கொயர் பண்ண 256. இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 60 வரணும். ஆனா 60 கிடையாது. கொஷின புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி. 14 ஸ்கொயர் பண்ணனா 196 முன்னாடி, அதுக்கப்புறம் 14 4 கூட்டினா 18, 18 ஸ்கொயர் பண்ணால் 324. இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 60 கிடையாது. அப்போ இதுவும் வராது. அப்போ 13 ஸ்கொயர் பண்ண போகிறேன், 169, அது கூட 4 கூட்டினா 17, 17 ஸ்கொயர் பண்ணால் 289. அப்போ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு 60 கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போட்டு ரொம்ப ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டுலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணும். நீங்கள் எந்த கொஷினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இந்த கொஷின்லாம் ஈஸியான கொஷின் எட்டு வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கொஷின்ஸும் மக்களே கேட்டிருக்காங்க, இதையும் நீங்கள் பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். கிளியரா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நான் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 5.5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 5.5 ஸ்கொயர் பண்ணால் வேதிக் மேக்ஸ் படி என்ன வரும்? 30.25 வரும். ஓகேங்களா? ஸோ இதுவே 4 கூட்டினா 5.5 கூட 4 கூட்டினா 9.5, 9.5 ஸ்கொயர் பண்ணனா என்ன வரும்னா 90.25 வரும். அப்போ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? கரெக்டாக 60 சதுர சென்டிமீட்டர். கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஈஸி தான். நீங்கள் வேற எங்கிட்டு போட்டாலும் கஷ்டம்தான். நீங்கள் வேல்யூ புட் மெத்தட் தான் ஈஸியாக டக்குன்னு போட்டு போயிடலாம். இதுவே ஏ, இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் ஏ ஸ்கொயர்னு வருது. இந்த பக்கம் ஏ பிளஸ் 4 போட்டோன்னா இந்த பக்கம் ஏ ஸ்கொயர் பிளஸ் 60 வருது. அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் கொஞ்சம் லேட் ஆகும். ஏ ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு காரணிப்படுத்துக்குள்ளே போயிடும். அது கொஞ்சம் கஷ்டம். டைம் அதிகமாக இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்கும். அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் நம்ம தப்பாக போட்டுட்டு போயிடுவோம். எது ஸ்மார்ட் அப்ரோச்சோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடணும். இல்லை சார், நான் இப்படி போய் தான் போய் பார்ப்பேன் அப்படின்னா அது கஷ்டம் தான். எல்லாம் போயிடுவாங்க, அப்புறம் நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ அது பார்த்துக்குவோம். ஸ்மார்ட் அப்ரோச் எந்த இடத்துல எதை ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இதை புரிஞ்சுக்கும், அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். கிளியரா? ஸோ அடுத்து டைப் 4. ஓகேங்களா? ஸோ டைப் 4 பார்க்கும்போது இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நம்ம சதுரத்தோட பரப்பளவு தான் பார்த்துருப்போம். பட் இப்போ வட்டத்தோட பரப்பளவு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. வட்டம்னா என்ன? வட்டம்னா என்ன? வட்டமாக இருக்கும் யா, வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு தளபதி சொன்ன மாதிரி. இங்கே பாருங்க, இப்போ ஒரு வட்டம் இருக்கு. இந்த வட்டத்தில் ஆரம் இருக்கும். இந்த வட்டத்தில் ஆரம்னா மையத்திலிருந்து ஏதாவது ஒரு கோட்டை தொட்டுச்சுன்னா அதுதான் ஆரம் சொல்கிறோம். இதோட பரப்பளவு 2, அதாவது இதோட பரப்பளவுனது பை ஆர் ஸ்கொயர். இதோட சுற்றளவு 2πr. கிளியரா? ஸோ இது தெரிஞ்சா போதும். இது பரப்பளவு, இது சுற்றளவு. கிளியரா? ஸோ இது பரப்பளவு, இது சுற்றளவு. இப்போ என்ன சொல்றாங்க? 2πr சுற்றளவு கொண்ட ஒரு வட்டத்தின் பரப்பளவு. 2πr சுற்றளவு கொண்ட ஒரு வட்டத்தோட பரப்பளவு என்னது? 2πr சுற்றளவு கொண்ட ஒரு வட்டத்தோட பரப்பளவு என்னது? பை ஆர் ஸ்கொயர். இது எல்லாரும் அக்ரி பண்றீங்களா? பை ஆர் ஸ்கொயர். அது பரப்பளவு, இது சுற்றளவு. 2πr சுற்றளவு கொண்ட ஒரு வட்டத்தோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். இந்த பை ஆர் ஸ்கொயர்டும் ஒரு சதுரத்தின் பரப்பளவும் சமம் சொல்றாங்க. ஒரு சதுரத்தோட பரப்பளவுனது ஏ ஸ்கொயர். இதுவும் இதுவும் சமம் சொல்றாங்க. அப்போ சதுரத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப சதுரத்தின் சுற்றளவு அப்படிங்கும்போது நமக்கு சதுரத்தோட சுற்றளவு என்னது? 4a தானே? 4a நமக்கு தெரியும். இப்போ ஏ ஸ்கொயர்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது கூட 4 மல்டிபிள் பண்ணிக்க போறேன். 4 மல்டிபிள் பண்ணனா இந்த 4 வராது, இது வராது. ஒன்று இங்கே 4 மல்டிபிள் பண்ணிக்காங்க, இங்கே 4 மல்டிபிள் பண்ணிக்காங்க. இங்கே பை மட்டும்தான் வந்திருக்கு. இங்கே ஏன்னா பை ஆர் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆர் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஆரும் சேர்ந்து வருது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர்னு போட்டு போயிடலாம். ஏன்னா ஏ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 4 மல்டிபிள் பண்ணணும். 4 மல்டிபிள் பண்ணால் 2πr வராது, இது வராது. இங்கே 4 மல்டிபிள் பண்ணவே கிடையாது, இதுவும் வராது. மேக்ஸிமம் இந்த 4 இருக்கும், இந்த 4 இருக்கும்னு நம்ம அசம்ஷன் பண்ணலாம். ஈஸி தான். அப்போ எனக்கு ஏ தெரியும்னா ஏ என்ன ஏ தெரியுமா என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் எடுப்போமா? இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் பைக்கு தான் எடுக்க முடியும். ஆருக்கு எப்படி எடுக்கலாம்னா 2 ஆறில் 1 ஆரை வெளியே எடுத்துடலாம்.
रेडा आर एसिकान कॉन्सेप्टेजाम कष्टों अवलोदा पात अब स्क्वायर स्क्वायर रूट ऑफ पाई इन स्क्वायर रूट इतक मटकू आर स्क्वायर को और आर एना और आर वो अब एव्वल स्क्वायर रूट ऑफ पाई इनटू आर अब सुटव तरीन फोर मल्टिपल पड़ा मुड़ी पोच अक फोर मल्टिपल पड़पे पक फोर मल्टिपल पड़पे अर स्क्वायर रूट ऑफ पाई इनटू आर स्क्वायर रूट एना पाई को मटना ऑप्शन डी सरान आंसर क्लियरा सो इत कोशन केटा सदर ईसी सर ईसिया कोशन ना ईसिया पटे अभी काटिलो इतमी कोशन कटा ना इतने वह फ्रेंड्स एल्को फर्स्ट शेर पड़िड़ वीडियो एपड़ी की कमेंट पड़िड़ रोम रोम हेल्पुला ओके सो पाको सो इत कोशन अंड पाती इन टाइवा आम टाइव और रे कोशन ओके पाको इत कोशन अड़ सेशन ना सोलें ओके सो पाको रोम रोम हेल्पुला ना पात वो और नालु मेतड नालु टाइप पातरपोम सो पाको उदारी इन स्पेशल सूपर उन्मे ओपन सोना सीरियसावे और बिकनरा कंपा इत क्लास वो रोम रोम हेल्पुला मैथ्स क्लास मट तनिया अधिकमान आप नानू स विजय सार सैक्स क्लास एड़पो ना क्लास सीरियसावे कंप्लीटा प्रीवियर कोशन पेपर फुला नाम एड़पो ओके प्राबिलिटी कोशन और नालु क्लास और क्लास मण नर मेल सीरीसा नहीं प्रीवियर डेमो क्लास पाटेट अदको अटन अर्चे पड़ी रोम कमियान प्रईसा ओके सो पाको रोम रोम हेल्पुला सम्मी आंसर तरीजदना नहीं अटेंड पड़ूंग ओके की कमेंट पड़ूंग अदा और सम पटर अगर आंसर कमेंट पड़ूंग टाइप सम वो अड़ वीडियो ओके नम्बर सेवकम एड़क सदर इन टाइपे नम्बर अदकुरा मैक्स वीडियो नम्बर चेनल वरपोद सो एलसा चेनल चेनल सब्सक्रेबी वो फ्रेंड्स एल्को शेर पड़को ओके वो की कमेंट पड़ूंगशन के आंसर तरी नाजदा की कमेंट पड़ूंग और कमी वाले सदरमाटो ओके नाम पापो अड़ क्लास इन टाइप आफ सम्मी पाटेट अवर टाइप और वीडियोसलिएमें टू डी सदर अव्वकम अटम अदकोण सम पक मुकोणम से मुकोणम फार्मुला पाटेट रिलेटडा टाइप वैस अंशमें नम्बर पापो ओकेर इण्दी अधिकमान टीमुन थैंक्यू सो मच वीडियो एपड़ी की कमेंट पड़ूंग नंरी वनकम मकल थैंक्यू सो मच।